ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। அர்ச்சன கணபதி வாக்கியோகி டாக்டர் சி பொதுநிமிர்த்தி ஐயாவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏபி ஜோதிடர் ராஜ் அருளானந்தம், தென்காசி மாவட்டத்திலிருந்து. திருவள்ளுவர் திருக்குறளில் குறிப்பிடுகிறார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு. அப்போ இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக ஒன்றாக இருக்குது. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதாரத்தை உண்டு பண்ணுவதற்காக, பொருள் சார்ந்த வாழ்க்கைக்காகவே என்ன பண்றோம் அப்படின்னா, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அதிலே செலவு பண்றான். ஒன்று தொழில், தொழில் மூலமாக வருமானம், வருமானத்துக்காக தொழில். ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுக்காக தாரக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அதை நோக்கி பயணப்படுகிறார். அப்போ இந்த தொழில் வருமானம் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் அமைக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் தன்னுடைய ஆசையினால், தன்னுடைய எண்ணங்கள், சுகபோக வாழ்க்கையினால் என்ன ஆகுதுன்னா, இந்த தேவையை மறந்து அவனுடைய ஆசை அதிகமாக போகிறதுனால மிக மிக மன அழுத்து உட்படுறான். இந்த தொழில் சார்ந்த அழுத்தம் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாகவே நம்ம வந்து ஜோதிடத்தில் சொல்லுவோம் என்ன அப்படின்னா, இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது நம்மள பல பிறவிகள் நம்ம சேர்த்து வைத்த கர்ம செயல் வினை, அது ஒரு சுமையாகவே இருக்கும், ஒரு ஃப்ரீஸ் ஆகி உறைஞ்சு போய் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது. அப்போ அந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு செயல்படுத்திகிட்டே இருக்கிறோமோ, அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய நாலாம் பாவகம் அப்படிங்கிற அந்த சுகம் அப்படிங்கிற நிகழ்வு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போ ஜாதகர் தன்னுடைய சுகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரோ, வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சார்ந்த விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரோ, அப்போ இந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அதனுடைய தன்மைகள் குறையுமா அப்படின்னா குறையும். அப்போ நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த நாலாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் பத்தாம் பாவம் சொல்லக்கூடிய தொழில் கர்மஸ்தானத்தையும் நம்ம வந்து சமநிலையில் இயக்கணும். அப்போ அங்கே ஒரு சமநிலை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை வந்து சுகமாக அனுபவித்தலோடு இருக்கும். எப்பவுமே ஓடி ஓடி அலைந்து திரிந்து அடையிறவன் வந்து பாக்கியசாலையாக இருக்க மாட்டாங்க. அதை எப்போ அனுபவிக்கிறோமோ அப்போ தான் பாக்கியசாலையாக இருப்போம். ஏன் அப்படின்னா, அந்த தொழில் நோக்கி ஓடி ஓடி மன அழுத்தத்திற்கு உட்பட்டு ஜாதகர் வந்து வீட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் வளர்ப்பாங்க, ஒரு பூஞ்செடியெலாம் வளர்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க, அதை தண்ணி டெய்லி வந்து பாய்ச்சுவார். ஆனால் பரபரப்பான அந்த வாழ்க்கை முறையில் இந்த வேலைக்காக, பொருளாதாரத்துக்காக, வருமானத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு உட்பட்டு அந்த பூவை கூட ரசிக்கக்கூடிய ஒரு நேரம் கூட இல்லாமல் அது வேற யாரோ ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு என்ன பண்ணுவாங்கன்னா, மன இறுக்கத்திற்கு ஆளாகிறாங்க. ஸோ இந்த மன இறுக்கம் சம்மந்தமான விஷயங்கள் ஏன் வருது அப்படின்னா, நம்ம தொழிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறனாலையும், பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறனாலும் ஏற்படுகிறது. இப்போ இந்த ஏபி ஜோதிட முறையில் நம்ம இந்த ஒரு ஜாதகத்தின் மூலம் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜாதகருடைய வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு 45 வயது ஆகுது. அவருடைய ஜென்ம லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்யா லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. இப்போ தற்போது வயது லக்னம் சொல்லக்கூடிய அட்சி லக்னமானது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ம லக்னத்திலேருந்து ஆறாம் பாவகத்தில் லக்னம் போகும்போது ஜாதகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோய் நொடி வம்பு வழக்கு கடன் சார்ந்த நிகழ்வுகள் ஜாதகருக்கு இருக்குமா அப்படின்னா இருக்கும். தன்னுடைய தந்தை வழி கர்மா வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜாதகருக்கு வந்து இந்த காலகட்டம் அமையும். ஸோ எதிர்கால சிந்தனைகள் வந்து இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போ 1-12 ஆதிபத்தியம் பெற்ற லக்னாதிபதி சனி பகவான் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பத்தாம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது விருச்சிக ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஜாதகருடைய முழுக்க முழுக்க அவருடைய எண்ணம், அவருடைய விரயம் ஃபுல்லாக தொழிலுக்காகத்தான் இருக்கும். தொழிலுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். எப்போது வேலை ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணுவார்னா, தொழிலுக்காகவே வேலைக்காகவே என்ன செய்வார், ஜாதகருடைய முழு கவனமும் விரயமும் அதில் தான் இருக்கும். அப்போது சதய நட்சத்திரம் வந்து போகுதுனால நட்சத்திராதிபதி ராகு பகவான் எங்கே இருக்கிறாரா, 4 பாவகத்தில் ரிஷப ராசியில் வந்து ஆக வந்துருக்கிறார். அப்போது இந்த நட்சத்திராதிபதியும் லக்னாதிபதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா,
நட்சத்திராதிபதி 4ஆம் பாகத்துல நலநிலையம் அமைந்திருக்கிறார். லக்னாதிபதி சனி பகவான் 10ஆம் இடத்துல வந்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பார். அப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணீங்கன்னா நேர் நேராக அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய உடலும் மனசும் முழுக்க முழுக்க எதை சார்ந்து இருக்குன்னா தொழில் சுகம் சார்ந்துதான் செயல்படுவாங்க. அப்போ இந்த ராகு பகவான் பொதுவாகவே சதய நட்சத்திரத்துல போகும்போது பொதுவாக வருமானம் சார்ந்த லாபம் மிக பிரம்மாண்டமான ஒரு எண்ணத்தை வந்து கொடுக்கும். பொதுவாகவே இந்த ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம் சொல்லும், இல்லாத இருப்பது போக கற்பனை செய்யக்கூடியது. அப்போ ஜாதகருக்கு முழுக்க முழுக்க சுகம் தொழில் வருமானம் பிரம்மாண்டமான ஒரு கற்பனை வந்து இருக்கும். ஜாதகர் சொகுசா வாழ்ந்து நினைப்பாரு, வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான விஷயத்துல ஜாதகருக்கு மல்டிபிள் பண்ணணும்னு நினைப்பாரு, விரிவுபடுத்தும்னு நினைப்பாரு. அதிகமான ஆசை அப்படிங்கிறது வந்து இவருக்கு அந்த 4ஆம் பாகத்தின் மூலமாக அந்த ராகு இருக்கிறதுனால அதை செயல்படுத்தும். அப்ப இது 9ஆம் பாவகத்திற்கு இது 8ஆம் பாவம் வந்ததுனால இந்த காலகட்டத்துல தந்தை சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஜாதகருக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னா தந்தை வந்து பிரச்சனையில் இருப்பாருன்னா இருப்பார். இது கடந்த பிறவியினுடைய ஒரு தொடர்பு, கடந்த காலத்தினுடைய கடந்த பிறவியினுடைய ஒரு தொடர்பு. அப்போ இந்த காலகட்டத்தில் கன்னியாலக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல வந்து ஜென்மலக்னம் போறதுனால இவருக்கு தந்தை வழி கர்மா செயல்படுமா அப்படின்னா கண்டிப்பாக செயல்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் தந்தை மகன் சார்ந்த நிகழ்வுகள் வந்து மிக முக்கியமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா அந்த ஜாதகர் தந்தையினுடைய தொழிலை தான் செய்கிறார் பாருங்க. அப்போ இவ்வளவு தொடர்பு ஏற்படுது அப்படின்னா மிக முக்கியமான ஒரு தொடர்பு வந்து தந்தைக்கும் பையனுக்கும் வந்து ஏற்படுது. அப்ப இந்த காலகட்டத்தில் லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார், நட்சத்திராதிபதி 4ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த ரெண்டு பேருமே தொழில் ஒரு பக்கம் சுகம், அப்போ வருமான சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படின்னா 2ஆம் பாவகத்திற்கு 9ல தான் இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ அவருக்கு வருமான சம்பந்தமான விஷயங்கள் தொழிலால கிடைக்க அப்படின்னா கிடைக்குது. ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த சொத்து வீடு வண்டி வாகனம் சுகம் சம்பந்தமான விஷயத்தை மல்டிபிள் பண்ண சொல்லி என்ன பண்றாருன்னா ஜாதகரை என்ன பண்ணிக்கிறார், அழுத்தத்துல போய் உட்காந்துருக்காரு. அதுக்காகவே மன உரையும் செய்கிறார் ஜாதகர். அப்போ இவர் 4ஆம் பாவகத்தை வந்து வலுப்படுத்தினார்னா 10ஆம் பாவம் குறையும், 10ஆம் பாவத்தை வலுப்படுத்தினா 4ஆம் பாவம் சுகத்தன்மையானது குறையும். அப்ப ஜாதகருக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்னா தொழில் நல்லா இருக்குங்க, வருமானம் நல்லா இருக்கு, அப்போ உங்களுடைய ஆசைகளை குறைச்சிக்கோங்க. அப்போ இரண்டு விதமான நிகழ்வுகளை, அதாவது சுகம் சம்பந்தமான விஷயங்களையும் தொழில் சம்பந்தமான விஷயங்களையும் சமநிலையோட கையால கத்துக்கோங்க, அப்பதான் நீங்க வந்து மகிழ்ச்சிகரமாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்ப இங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே சமநிலை அப்படிங்கிறதா மிக முக்கியமானது, முழுமை அப்படிங்கிறதா முக்கியமானதுங்க. ஜாதகர்கிட்ட நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சுகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். இது போல ஜோதிடத்தில் நீங்கள் எளிமையாக பலன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அட்சலக்னபதி ஜோதிடம் வரை ஒவ்வொருவரும் வந்து படிங்க. வருகிற நவம்பர் மாதத்தில் வந்து நம்மளுக்கு அடிப்படை வகுப்பு வந்து ஆரம்பமாகிறது. அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஜோதிட முறையை கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில வளமாக மாற்றிக்கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் வளமுடன், நன்றி.